ஒயிட் சுகர் இல்லாமல் மைதா இல்லாமல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கப் கேக் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரானிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். இதில் இந்த கப்புனால ஒரு கப் அளவுக்கு மண்டவெல்லாம் சேர்க்குறேன். அதே அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். எல்லாமே இந்த கப்பளவுக்கு தான் நான் மெஷர் பண்ணி சேர்க்க போகிறேன். அடுத்ததாக இந்த வெள்ளத்தை பாகுபதம் எதுவும் இல்லாமல் வெள்ளத்தை கரைச்சி மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். கப் கேக்குனாலே பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கடைகளில் போய் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சத்தானதும் இருக்கும். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த வெள்ளத்தில் உள்ள தூசியெல்லாம் இந்த வடிகட்டிலே தங்கிருச்சு. இப்போ இந்த வெள்ளை தண்ணி நல்லா ஆறட்டும். இப்போ கேக்குக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப்புனால் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவை சலித்து எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக 1/2 சிட்டிகை சால்ட்டு சேர்க்குறேன். அடுத்ததாக இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை நல்லா சலிச்சாச்சு. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வெள்ளை தண்ணியும் நல்லா ஆறியிருக்கு. இப்போ இந்த வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே நம்ம அதில் சேர்க்குறோம். அடுத்ததாக இந்த வெள்ளை தண்ணியும் இந்த கோதுமை மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணாலும் நமக்கு கெட்டியாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கப்புனால் எனக்கு 1 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. இப்போ இன்னுமே கெட்டியாக இருக்குது, அதனால் இருக்கிற இன்னும் கொஞ்சம் பாலையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்துக்கு நமக்கு இருக்கணும். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மாவு கரெக்டான அளவுக்கு இருக்குது. அடுத்ததாக வெண்ணிலா எசன்ஸு 1 ஸ்பூன் கிட்டே சேர்க்குறேன். அடுத்ததாக இந்த கப்புனால் 1 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் நெய்யை கூட சேர்த்து செய்யலாம். இப்போ அடுத்ததாக டுடி ஃபுட்டி இதில் சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்த்து நம்ம கேக் செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடையில். இப்போ மாவு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இதில் சின்னதாக கீழே பட்டர் பேப்பரை போட்டு இது மேலே ஆயில் தடவிருக்கேன். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம கேக் மிக்சிங் மாவை இதில் ஊற்றுறோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இந்த கேக்கை இந்த குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். கீழே சால்ட்டு சேர்த்து மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இது மேலே கேக் பவுலை மேலே அடுக்கிறோம். இப்போ அடுக்குனதுக்கப்புறம் இது மேலேயும் துடி ஃபுட்டியை மேலே தூவுறேன். தூவினதுக்கப்புறம் வெயிட் போடாமல் குக்கரை லாக் பண்ணிக்கலாம். இந்த கேக் வேக நான் 20 நிமிஷம் வைக்கிறேன். 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ எனக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், கேக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ கேக்கை வெளியில் எடுத்துடலாம். கேக்கு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கையை விட்டு எடுத்தோம்னா சூப்பராக வெளியில் வந்துடும், கொஞ்சம் கூட உடையாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை கீழே உள்ள பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். வாவ், ரொம்ப அருமையான கப் கேக்கு, முட்டையே இல்லாமல் சூப்பராக தயார் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.